ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வேர்ட்பிரஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு வெப்சைட்லேருந்து எப்படி பேக்கப் எடுத்து இன்னொரு வெப்சைட்ல அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டொமைனில் நம்ம ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணிட்டு இருப்போம். சப்போஸ் நியூ டொமைனுக்கு நம்ம போறோம்னா, மேனுவலாக நம்ம எப்படி அந்த வெப்சைட்டை பேக்கப் எடுத்துட்டு அடுத்த வெப்சைட்ல எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் வந்துவிட்டேன். இப்போ நமக்கு ஒரு ப்ளக்இன் வேணும். நான் ப்ளக்இன் போயிட்டேன், ஆட் நியூ கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ ப்ளக்இன் சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த ப்ளகின் தான் வேணும். நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் கொடுத்துட்டேன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே லெஃப்ட் சைடில் நமக்கு இந்த ப்ளகின் ஷோ ஆகும். நான் அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் பேக்கப் கொடுத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த வெப்சைட்டோட பேக்கப் நீங்கள் எடுக்கணுமோ அந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் பேக்கப் கொடுங்க. ஏன்னா நம்ம இந்த ப்ளகின் வந்து ரெண்டு வெப்சைட்லேயுமே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எந்த வெப்சைட்டில் பேக்கப் எடுக்க போகிறோமோ, சாரி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோமோ, அந்த வெப்சைட்லேயே நம்ம இந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணோம். இம்போர்ட் பண்ண போகிற வெப்சைட்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ தான் நமக்கு இந்த ப்ளகினை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். நான் இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நான் பேக்கப் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வெப்சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் எனக்கு வேணும். ஓகே, நான் பேக்கப் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கிரியேட் பேக்கப் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பேக்கப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெப்சைட்டோட சைஸ் வந்து 209 MB இருக்குது. நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். நமக்கு வெப்சைட்டோட பேக்கப் டவுன்லோட் ஆகுது. ஓகே, நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எந்த வெப்சைட்டில் இந்த பேக்கப்பை நம்ம அப்லோட் பண்ண போகிறோமோ அந்த வெப்சைட் நம்ம போயிடலாம். நான் அந்த வெப்சைட்டையும் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணோம். நான் ப்ளகின் போயிடுறேன், ஆட் நியூ கொடுத்துக்கிறேன். ஆட் நியூ கொடுத்தாச்சு. நம்ம இப்போ அந்த ப்ளகினை சர்ச் பண்ணலாம். ஓகே, நான் இந்த வெப்சைட்லேயும் அந்த ப்ளகின் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஆக்டிவேட்டும் காமிக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டு நம்ம அந்த ப்ளகினில் இம்போர்ட் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இம்போர்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு இம்போர்ட் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மேக்ஸிமம் அப்லோட் சைஸ் வந்து 32 MB தான் காமிக்குது. உங்களோட வெப்சைட்டை பொறுத்து எவ்வளோ எம்பி அப்லோட் இருக்க ஸ்பீ சைஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேனுவலாக எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். நம்ம ஆனால் ப்ளகின் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. நான் இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு இப்போது ரெண்டு பிளான் இருக்குது. பேசிக் இருக்குது, ப்ரீமியம் இருக்குது. நமக்கு பேசிக்கே போதும். 512 MB வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் கொடுத்துட்டேன். அதனால் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இந்த பேஜும் தேவை. ஓகே, நமக்கு இப்போது 32 MB தான் இருக்குது. நான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ப்ளகினை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் ப்ளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். நான் அப்லோட் ப்ளகின் போயிடுறேன். ஓகே, இப்போ நம்ம அப்லோட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ப்ளகின் இருக்கு. நான் இன்ஸ்டால் நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. நான் ஆக்டிவேட் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு ஃபுல்லாக ப்ளகின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ளகினில் போய் இம்போர்ட் போகலாம்.
இப்போ உங்களுக்கு ஃபைல் சைஸ் பாருங்கள், 512 MB வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நமக்கு இந்த வெப்சைட்டோட பேக்கப் எடுத்தது வந்து 299 MB தான். ஸோ நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ அப்லோட் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு எல்லாமே கிளியராக முடிஞ்சிருச்சு, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரெண்டு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்டையும் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டை நான் ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்டையும் பாருங்கள், ரெண்டும் சேமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த வெப்சைட்டோட பேக்கப் எடுத்து தான் இந்த வெப்சைட்டில் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வெப்சைட்டை பேக்கப் எடுத்துகிட்டு இன்னொரு வெப்சைட்டில் வந்து இம்போர்ட் பண்ணுற மெத்தட் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம ஒரு வெப்சைட்டை பேக்கப் எடுத்து இன்னொரு வெப்சைட்டில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் உங்கள் டொமைன் மிஸ் ஆகிடுச்சு, இல்லை அந்த டொமைன் பிடிக்கலனா கூட நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு இன்னொரு நியூ டொமைனில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ஈஸியாக இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.